நேர்களே, லடாக்கின் கால்வான் பகுதியில் சீன ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் வீரமரணம் அடைந்த தமிழக வீரர் பழனியின் உடல் இன்று மாலை அவரது சொந்த ஊருக்கு கொண்டு வரப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லிங்கேஸ்வரனிடம் கேட்கலாம். லிங்கேஸ்வரன், வணக்கம். வீரமரணம் அடைந்த பழனியின் உடல் எப்போது கொண்டு வரப்படுகிறது? விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் ராம். அதாவது நேற்று முன்தினம் இந்திய சீன எல்லையான லடாக் பகுதியில் நடந்த சண்டையில் நம் இந்திய நாட்டிற்காக உயிர் நீத்த மாவட்டம் கடுக்கலூர் கிராமத்தைச் சேர்ந்த இராணுவ வீரர் பழனி வீரமரணம் அடைந்தார். தற்போது அவருடைய குடும்பத்தாருக்கு மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறார். நாம் அவரை பற்றி இராணுவ வீரர் பழனியை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், இந்திய இராணுவத்தின் பீரங்கி ஆபரேட்டராக பணிபுரிந்து வந்த இவர் தன்னுடைய பணியில் மிகவும் பணிப்படுகிறது. பீரங்கி இயக்குனர் பதவியால் இவருக்கு அடிக்கடி விடுமுறை கிடைக்கும் எனவும், இவர் அதிக அளவு விடுமுறை எதிர்பார்த்து இருப்பதில்லை எனவும் தன் பணியை பணியாற்றி வந்து இருக்கிறார். இந்த நிலையில் வந்து இந்திய சீன எல்லையான லடாக் பகுதியில் அமைந்துள்ள கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் எல்லையை காப்பதற்காக நேற்று முன்தினம் இந்திய சீன இராணுவத்திற்கிடையே நடந்த சண்டையில் வந்து நம்ம இந்திய இராணுவ வீரர்கள் 20 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ராமநாதர் மாவட்டம் திருவாடனை தாலுகாவில் கடுக்கலூர் கிராமத்தைச் சேர்ந்த இந்த பழனி நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்துள்ளார். நம் நாட்டின் எல்லையை காக்க நடந்த சண்டையில உயிரிழந்த இராணுவ வீரர்கள் ஒருவரான இந்த பழனிக்கு அங்கு நடந்த துப்பாக்கி சண்டையில எதிரிகள் சுட்ட துப்பாக்கி தோட்டா நெஞ்சில பாய்ந்து தலையிலும் நெஞ்சில் காயம் ஏற்பட்டு அங்கு ஓடும் நதியில விழுந்து உயிரிழந்து விட்டதாக அவருடன் பணியாற்றிய இராணுவ வீரர்கள் சொல்லியிருக்காங்க. இது பற்றி அவருடைய சகோதரர் மற்றொரு இராணுவ உட்பிரிவில் பணியாற்றி வரும் சகோதரர் இதே கணி நம்மோட பேசும்போது, எங்க அண்ணனோட உடலை அந்த நதியில தேடி எடுக்கிறதுக்கே 2 மணி நேரத்துக்கு மேலாச்சு, அந்த அளவுக்கு அவர் வீரமா நின்று போர் புரிஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. மறுபடியும் மேலும் அதை பத்தி சொல்லணும் அப்படின்னா, செய்த அண்ணனை நினைத்து பெருமைப்படுவதாகவும், ராஜஸ்தான் இராணுவத்துல உட்பிரிவில் பணிபுரியும் தனக்கு தன் அண்ணன் வந்து இராணுவ உடையில் வந்து போன கம்பீரமான தோற்றத்தை கண்டுதான் இராணுவத்துல சேர்றதுக்கு ஆர்வம் ஏற்பட்டதாகவும் பெருமைப்பட கூறியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தன் அண்ணனை போலவே எல்லையில் நின்று நாட்டை காக்க தானும் தயாராக இருப்பதாகவும், அரசு இப்போ என்னை அழைத்தால் உடனே எல்லைக்கு செல்ல தயாராக இருப்பதாக கம்பீரத்தோட தெரிவிச்சிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா நாம் நினைக்கிற இந்த கடுக்கலூர் ஊரை பொறுத்தவரை தன் தாய் மண்ணை தன் ஊரை சேர்ந்த ஒரு மாவீரன் எல்லைக்காக அந்த மாவீரன் உயிரற்ற உடை வரவேற்க இந்த ஊர் பொதுமக்கள் ரொம்ப சோகத்தோட குழுமி இருக்கிற காட்சி நம்மளால பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாம அவருடைய உடல் வந்து இன்று மதுரைக்கு சிறப்பு விமானம் மூலம் மாலை 5 மணி அளவில் கொண்டு வரப்படணும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான முழு வேலைகளையும் இராணுவ தரப்பில் செய்யப்பட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கிறாங்க ராம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி லிங்கேஸ்வரன். I'm going to go to the hospital.